ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம சீரீஸ் டைரி சேனலில் வேறு லாங்குவேஜ் சீரீஸ் அப்புறம் படத்தோட ஃபுல் கதையை தமிழில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது படத்தோட இல்லை சீரீஸோட கதையை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதோட எக்ஸ்பிளனேஷன் போடுறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்னு ஒரு கொரியன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாம்பி சீரீஸ். இதில் மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. January 28 தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரீஸில் மெயின் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில மெயின் கேரக்டர்ஸ் ஜங்சான், ஒன்ஜோ, நம்ரா, சூஹியாக், இவங்கெல்லாம் ஹியோசான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மிஸ்டர் லீ ஹியோசான் ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் போக போக பார்க்கலாம். இந்த கதை ஹியோசான்னு ஒரு டவுனில் நடக்குது. அங்கே இருக்க ஹை ஸ்கூலில் வேலை பார்க்குற மிஸ்டர் லீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணின எலியை லேபில் வச்சுருக்காரு. அந்த எலி ஹியோன்ஜோன்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கடிச்சிருது. கடித்த கொஞ்ச நேரத்தில் அவள் ஜோம்பியாக மாறிடுறா. அவள் மற்றவங்களை கடிக்கிறா, அவங்களும் ஜோம்பியாக மாறிடுறாங்க. அப்படி ஸ்கூலில் இருக்க முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாம்பியாக மாறிடுறாங்க. டவுன் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகுது. எஃபெக்டான இந்த ஜாம்பீஸ்கிட்ட இருந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் தப்பிக்கிறாங்க. ஏன் மிஸ்டர் லீ இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், இந்த தப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வர உயிரோடு இருந்தாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வர்ற எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 1 போகலாம். ஹியோசான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குவினாம் கேங் ஜின்சூனு ஒரு ஸ்டூடெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எதுக்குடா சூசைட் நோட்டில் எங்கள் பேரை எழுதுனேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அந்த குவாங்கிலிருந்து குவினாம்னு ஒருத்தன் ஜின்சூவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அப்போ ஜின்சூ திரும்ப அடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் முடியல. குவினாம் ஜின்சூவை மிதிக்கும்போது ஜின்சூவோட முகம் ஒரு மாறி மாறுது. அவன் உடம்பு தானாக எந்திரிக்குது. குவினாமை அடிக்க போகும்போது மாடியிலிருந்து ஜின்சு கீழே விழுந்துடுறான். குவினாமும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாமல் அங்கிருந்து போயிடுறாங்க. இது மிஸ்டர் லீ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. டாக்டர்கிட்ட பேசாமல் நேராக ரெஸ்ட்ரிக்டட் ரூம்குள்ளே போகிறாரு. ஜின்சு மிஸ்டர் லீயோட பையன். ஜின்சு லீ கிட்ட அந்த பசங்களை அடித்ததுக்காக சாரி கேட்குறான். பேச பேச ஜின்சு கோவப்படுறான், கண்ணெல்லாம் செவக்குது. நான் உன்னை கொல்ல போகிறேன்னு லீ கிட்ட சொல்லிட்டு கடிக்க வரான். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறுறான். அப்போ லீ பைபிள் எடுத்துகிட்டு வந்து ஜின்சுவை அடித்து கொல்றாரு. ஒரு சூட் கேஸில் ஜின்சுவோட பாடியை போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அவனுக்கு பல்ஸ் இல்லை. அவன் கையில் ஒரு அலர்ஜியை பார்க்குறாரு. திடீர்னு அவன் லீயோட கையை பிடிக்கிறான். ஹியோசான் ஹை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆர்ச்சரி, கொயர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹியோன்ஜோ சயின்ஸ் லேபில் இருந்து வெளியே கிளம்பும்போது அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு வந்து பார்க்குறா, கூண்டில் ஒரு எலி இருக்குது. கையை குண்டுக்குள்ளே விடுறா. அந்த எலி அவள் கையை கடிச்சிருது. கொஞ்ச நேரத்தில் அந்த எலி ரொம்ப வெறித்தனமாக மாறி கூண்டை உடைக்க பார்க்குது. கரெக்டாக லீ வராரு. ஹியோன்ஜு கிளம்புறா. அவளை எலி கடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு லீ பதட்டமாகி அவளை லேப்குள்ளே பிடிச்சி இழுக்கிறாரு. யோங்ஸோ ஸ்கூல் முடிச்சு ஜொங்சானோட அம்மா கடைக்கு சிக்கன் சாப்பிட போகலாம்னு சொல்கிறான். அப்போ ஒன்ஜோ வந்து ஜொங்சான் கிட்ட பேகை கொடுத்துட்டு அவளும் ஈசாக்கும் நாங்களும் சிக்கன் சாப்பிட வரோம்னு சொல்கிறாங்க. 4 கடைக்கு வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க. கடைக்கு ஜங்சான் சிக்கன்னு அவங்க அம்மா பேர் வச்சுருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்சான் அம்மா சிக்கன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்ஜோ கொஞ்சம் உப்பாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அப்போ 4 லீயை பற்றி பேசுகிறாங்க. அவர் பையன் காணாமல் போனப்புறம் அவர் கொஞ்ச நாளாக காணோம். திரும்பி வந்தப்போ அவர் மேலே பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னு ஒன்ஜோ சொல்கிறா. இதெல்லாம் நாயோன் கிளப்பியிருப்பான்னு ஜங்சான் சொல்கிறான். போன வாரம் கூட இப்படி தான் கிளாஸ் எடுக்க எடுக்க ஏதோ தானாக போர்டில் எழுதினாரு. அப்புறம் திடீர்னு கிளாஸை விட்டு போயிட்டார் இல்லைன்னு ஒன்ஜோ சொல்கிறா. ஜின்சூக்கு நிறைய புல்லிங் நடந்திருக்குன்னு ஈசாக் சொல்கிறா. புல்லிங்னா ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துறது. சாப்பிட்டுட்டு 4 டியூஷன் போகிறாங்க. அப்போ ஒன்ஜோ ஜங்சான் கிட்ட எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு கேட்குறா. ஜங்சானுக்கு ஒன்ஜோவை ரொம்ப பிடிக்கும். அவளை அப்படியே மெய் மறந்து பார்க்குறான். அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். ஒன்ஜோ அவனை உதச்சிட்டு போகிறா. ஸ்கூலில் நைட் மாஸ்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அப்போ ஹியோன்ஜோ சயின்ஸ் லேபில் கையெல்லாம் கட்டி வாயில் பிளாஸ்டர் ஒட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்ஜோவோட அப்பா சோஜோ ஒரு ஃபயர் ஃபைட்டர். ஒன்ஜோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவர் நேற்று பார்த்த ஒரு ஆக்சிடெண்ட் பற்றி சொல்லிட்டு, நீ நல்ல மார்க் எடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆரோக்கியம்தான் முக்கியம்னு சொல்கிறாரு. ஒன்ஜோவும் செங்சானும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அன்னைக்கு காலையிலையும் ஜங்சான் ஒன்ஜோவை கூப்பிட வரான். 2 ராக் பேப்பர் சிசர் விளாடுறாங்க. எதுக்குன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பேகை தோத்தவங்க தூக்கிட்டு போகணும். ஜங்சான் ஜெயிக்கிறான், ஆனால் ஒன்ஜோ ஏமாத்திட்டு ஓடுறான். ஜங்சான் ஓடி வந்து பேகை கொடுத்துட்றான்.
ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து நாயோன் வந்துட்டு இருக்கா. நம்ராவை பார்த்து கூப்பிட்றா, ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்காம போகிறா. அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் வழியாக ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. அப்போ யங்ஸோ நாயோனை அடிச்சுட்டு ஓடுறான். ஜீமின்னா அவங்க அப்பா அம்மா ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பெல் அடிக்கிற டைம் ஆச்சுன்னு ஓடுறாங்க. ஜங்ஸான் உள்ளே வந்துடுறான். ஒன்ஜோவை லேட் கமர்ஸ் லிஸ்ட்டில் நிற்க வச்சிட்றாங்க. ஒன்ஜோ ஜங்ஸானோட பேகை கோவத்தில் உதைக்கிறான். சியூஹாக் ஸ்கூலுக்கு வரும்போது வினாம் கேங் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இஞ்சியையும் சியோல் சூவையும் மிரட்டி பாதி கன்ஸ்ட்ரக்ட் ஆன பில்டிங்குள்ளே கூப்பிட்டு போகிறத பார்க்குறான். அவங்க ரெண்டு பேரையும் ஜின்சு காணாமல் போனதுக்கு ஏன் எங்கள் பேரை சொன்னீங்கன்னு கேட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை அவன் ஃப்ரெண்டை வச்சே தப்பாக வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. சியூஹாக் வந்து நிறுத்த சொல்கிறான். நீயும் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். சியூஹாக் அந்த பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு போகிறான். நீ போனேன்னா அந்த வீடியோவை உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிடுவேன்னு குணாம் சொல்கிறான். இன்னைக்கு நீ காப்பாற்றிட்ட, நாளைக்கு இன்னும் மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு உஞ்சி உள்ளே போயிடுறான். வேற வழி இல்லாமல் சூஹாக் கிளம்பிடுறான். கொஞ்சம் கிளாஸுக்கு போகிற வழியில் சூஹாக் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறான். ஒன்ஜோவுக்கு சூஹாக்கு பிடிச்சிருக்கு. லஞ்சுக்கு அப்புறம் மாடிக்கு வான்னு சொல்லிட்டு ஒன்ஜோ போகிறான். கிளாஸில் ஹீசூன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப முடியாத மாதிரி உட்காந்துருக்கா. நம்ரா ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு படிச்சுட்ருக்கா. பசங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்ஜோ கிளாஸில் சூஹாக்கை பார்த்துட்டே இருக்கா. நாயோன் வந்து அவள் பிளேஸில் உட்கார்ந்ததுக்காக யங்ஸோவை திட்டுறா. இங்கிலீஷ் டீச்சர் சன்ஹுவா வராங்க. ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு யங்ஜோவை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு பையன் நாங்கள் சயின்ஸ் லேபை ஒன்றா தான் க்ளீன் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் அவளை பார்க்கலன்னு சொல்கிறான். ஃபோனை கொடுக்காமல் இருக்கவங்க கிட்டே இருந்து சன்ஹுவா ஃபோனை வாங்குறாங்க. சன்ஹா லீ கிட்ட வந்து ஹியோன்ஜோ லேப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காணோம்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு லீ சொல்கிறாரு. அப்போ லேப்பில் ஏதோ சத்தம் கேட்குது, எலி உள்ளே இருக்குன்னு சொல்லிடுறாரு. லீ உள்ளே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. சில ஊசி போட்டேன், ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும்னு சொல்கிறாரு. திரும்ப ஹியோன்ஜோக்கு ஏதோ ஒரு ஊசி போடுறாரு. என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் மயக்கம் ஆகிடுறா, பார்க்கலாம்னு லீ சொல்கிறாரு. லீ கிளாஸில் வைரஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு. குணாம் இஞ்சியை கிளாஸில் தொந்தரவு பண்ணுறான். அதை லீ பார்க்குறாரு. அவங்கள கம்பேர் பண்ணி வைரஸ் உயிரோடு இருக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணும்னு சொல்கிறாரு. லேபில் ஹியுன்ஜுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆகுறா. அவள் கையில் கட்டியிருக்க கயிறு கட் ஆகிடுது. சன்ஹா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஹீசு உடம்பு முடியலன்னு வெளியில் போகிறா. அப்போ யொஞ்சு கிளாஸ்க்குள்ளே வர்றா. லீ என்னை கட்டி போட்டிருந்தாருன்னு சொல்கிறா. சன்ஹா சியூஹாக் ஒன்ஜோ ஈசாக் நாலு பேரும் ஹியோன்ஜோவை ஸ்கூலில் இருக்க கிளினிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சியூஹாக்கை அவள் கடிக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியல. ஹீசு கிளினிக்கு வர்றா. அதுக்குள்ளே ஹியோன்ஜோவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவள் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அவள் வெறி பிடிச்ச மாதிரி துள்றா, கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. சன்ஹா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. ஹீசு நடக்க முடியாமல் வெளியே போகிறா. எனக்கு ஏதோ ஊசி போட்டு லீ என்னை கொல்ல பார்த்தாருன்னு யொஞ்சோ சொல்கிறா. சொல்ல சொல்ல கடிக்க வர்றா. ஒன்ஜோக்கு ஸ்க்ராச் ஆகிடுது. நர்ஸ் அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்க வர்றாங்க. ஹீசு முடியாமல் ஸ்கூல் விட்டு கிளம்புறா. நாயோன் ஜீமின் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீயோட பையன் காணாமல் போகலை, சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. யொஞ்சு வினாம் கேங் கூட தான் இருந்தா. அவர் பையன் கொன்னவங்களை பழிவாங்க தான் லீ இப்படி பண்ணியிருக்காருன்னு நாயோன் சொல்லிட்டுருக்கா. கிளாஸில் ஒன்ஜோ இல்லாததை ஜங்ஸான் பார்க்குறான். ஈசாக் வரா, என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஹியோன்ஜு எல்லார்த்தையும் கடிக்கிறா. அவளுக்கு டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சுன்னு சொல்கிறா. அவன் மேலேயும் லீ மேலே அடிக்கிற பேட் ஸ்மெல் அடிச்சதுன்னு சொல்கிறா. ஜங்ஸான் ஒன்ஜோவை பற்றி கேட்குறான். அவளுக்கு சின்ன காயம் ஆயிடுச்சுன்னு ஈசாக் சொல்கிறான். ஜங்ஸான் அவளை பார்க்க போகிறான். நம்ரா எதுலேயும் கலந்துக்காமல் படிச்சுட்டு இருக்கிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. யொஞ்சுவை ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறாங்க. ஒன்ஜோக்கு சோஜு கையில் பிளாஸ்டர் போட்டுட்டு கிளம்புறாரு. சன்ஹா இதை யார்கிட்டேயும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப வரும்போது ஒன்ஜோ சூஹாக் கிட்ட நம்ம ஒன்றா வெளியே போகலாம்னு நேம் டேக் கொடுக்குறா. நீ ஜங்ஸானை தானே லவ் பண்ணுற அப்படின்னு சூஹாக் கேட்குறான். இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அவ்வளோதான்னு சொல்கிறான். அதுக்குள்ளே ஜங்ஸான் அங்கே வந்துடுறான். சூஹாக் நீயும் ஒன்ஜோவும் லவ் பண்ணுறீங்க தானேன்னு கேட்குறான். அவளை டேட் பண்ணுறதுக்கு நான் ஜாம்பியவே டேட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஜங்ஸான் சொல்கிறான். சூஹாக் ஒன்ஜோவோட நேம் பேட்சை உள்ளே வச்சிடறான். லேபில் ஹியோன்ஜோ தப்பிச்சதை லீ பார்க்குறாரு. அதுக்குள்ளே சன்ஹா வந்து லீயை ஸ்கூல் பிரின்ஸிபல் கிட்டே கூட்டிகிட்டு போயிடுறா. அவளை குவாரண்டைன் பண்ணணும்னு லீ சொல்கிறாரு. பிரின்ஸிபல் எதுவுமே கேட்காம, உங்களோட ஒரே தலைவலியாக போச்சு, ஸ்கூல் மேட்டர்ஸ் எல்லாம் இன்டர்னலாக தான் டீல் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸ் அங்கே வந்து லீயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிளினிக்கில் நர்ஸுக்கு பைட் மார்க் இருக்குது. ஹியோன்ஜோக்கு ஊசி போடும்போது அவளை கடிச்சிருப்பா.
அது இன்ஃபெக்ட் ஆகுது, கண் ரெட் ஆகுது, டெம்பரேச்சர் லோ ஆகி மூக்கிலிருந்து ரத்தம் வருது, ஒரு மாதிரி ஆகி கீழே விழுகிறாங்க. லஞ்சில் ஈசா கிட்ட ஒன்ஜோ சூஹாக்கு பிடிச்சிருக்கு, அதை அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறா. சூஹாக் நம்ரா கிட்ட பேசுகிறான். நீ கிளாஸ் பிரசிடென்ட் தானே, யொன்ஜோவை பார்க்க போலையான்னு கேட்குறான். எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு பெருசாக டொனேட் பண்ணி தான் என்னை கிளாஸ் பிரசிடென்ட் ஆக்குனாங்க, அதனால நான் ஏன் கிளாஸ் பிரசிடென்ட்டாக நடந்துக்கணும்னு கேட்குறான். குவினாம் கேங் பசங்க கிளினிக்கில் நர்ஸுக்கு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க. நர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறுறாங்க, மாறி ஒரு பையனை கடிச்சிட்றாங்க. கடி வாங்கின பையனும் ஜாம்பியாக மாறுறான், கிளாஸுக்குள்ளே போய் எல்லாத்தையும் கடிக்கிறான். குவினாம் மிரட்டனை யுஞ்சி சூசைட் பண்ணிக்க மாடியில் நிற்கிறா. சோல்சோ வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இப்படி பண்ணாதேன்னு சொல்லி அழுகிறான். யுஞ்சி இந்த நரகத்தில் இருந்து எனக்கு வெளியே போனால் போதும்னு சொல்லிட்டு குதிக்க போகிறா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாறி மாறி ஜன்னல் வழியாக உடச்சிட்டு வெளியே விழுகிறத பார்க்குறாங்க. ஹீசோ ஸ்கூலை விட்டு போயிட்டு இருக்கா. ஜாம்பி அட்டாக்ல இருந்து சூஹாக் நம்ராவை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு ஓடுறான்.